அந்த சர்ச்சுமா 9 லட்சம் கட்டின்னு வந்தா அசல் டிபிக்கல் மாமியார் அப்படி அப்படி பண்ணுவாங்க பாருங்க. நோ சான்ஸ், யாருமே பண்ண முடியாது. கல்யாணம் தாலி ஏறும், டக்குன்னு பிளான் பண்ணி காமிச்சா நாத்தனார் மூஞ்சியில உன் தாலி இறக்கி காட்டுறேன், இல்லாட்டா என் பேர் சௌபாகியதது இல்லை. நல்லா உயிரை கொடுத்து எழுதியிருக்கேன் என் அப்பாவை கூட காலை பிடிச்சிட்டு இருப்பான், காலமுத்துற மாதிரி ஒரு சீன். என்ன மேடம் மானிட்டர் தானே, இந்த காலமுத்துறதுக்கு எதுக்கு உங்களுக்கு ரிஹர்சல் அப்படின்னா, இல்ல இல்ல எங்க அப்பா தான் நான் அமுத்த மாட்டேன். செய்திமல நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல பல தொலைக்காட்சி வெற்றி தொடர்களை இயக்கிய இயக்குனரும் எழுத்தாளரும் நடிகருமான கலை மாமணி கோவை அனுராதா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். செய்திமலர் நேயர்களுக்கு முதல்ல என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், உங்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சார், நாடகம் மீதான ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு எந்த வயசுல வந்துச்சு, எப்போ வந்துச்சு? எனக்கு 14 வயசுல இருந்து நாடகத்தோட ஆர்வம் வந்தது. ஸ்கூல்ல நாடகம் போட்டோம், திருநேல போட்டோம், ஒரு வீட்டுக்குள்ள போட்டோம், அப்புறம் மேடையில போட்டோம், அப்புறம் தொலைக்காட்சி தொடர்ல எல்லாம் போட்டோம். இப்போ வந்து நாடகம் பண்ணிட்டு இருக்கும் போது டிவி சீரியல்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க டிவி சீரியல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? முதல் நான் வந்து 79 தான் ஒரு தூர்தர்ஷனுக்காக ஒரு நாடகம் எழுதி கொடுத்தேன், 30 மணி 12:00 ஒரு நல்ல நாடகம் அது. அதாவது தன்னோட மரணத்தை முன்னாலேயே ஒருத்தனுக்கு தெரிஞ்சிடும், அது தெரிஞ்சு அவன் என்ன பாடுபடுவான், அதுக்கப்புறம் அதனால எப்படி தான தர்மங்களை பண்ணுவான் அப்படிங்கிறதான் கதை. அது டிடியில் வந்துட்டு அது பிற்பாடு மேல்மாடி காலையில் விவேக் நடிச்சு வந்து அது முதல் டிவியில் ஒளிபரப்பினப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு நைட்டு 8:30 ஏதோ ட்ராமா பண்ண எனக்கு அப்படி அந்த டைட்டில் கார்டில் என் பேர் வந்தோடனே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த ஒரு பேப்பரில் பார்த்துருக்கோம், மேடையில் அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்துருக்கோம், அப்புறம் புக்கிலெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் விஷுவல் மீடியாவில் வரப்போ ரொம்ப ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். இப்போ ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல வந்து நிறைய சீரியல்ஸ் நீங்க பண்ணியிருக்கீங்க, இப்போ ஏவிஎம்க்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி? ஏவிஎம் வந்து முதல்ல வாழ்க்கையை நாடகத்துக்கு தான் கூப்பிட்டாங்க, அதில் அந்த எழுத்தாளர் பேரை சொல்ல விரும்பல, பூஜை அன்னைக்கு அந்த எழுத்தாளர் அம்மா ஓகே ஓகே க்ளூ கொடுத்துட்றான், அவ்வளோ அம்மா தனியாக கூப்பிட்டு அவங்க. நான் அப்பவே ரொம்ப ஃபேமஸ் ரைட்டர், எல்லா பத்திரிகைகளையும் எழுதியிருக்கேன், பல சீரியல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், அவங்க ஒன்றும் பார்த்ததில்ல போல இருக்கு. ஓகே. பட்டு சரவணன் சார் ரெக்கமெண்டில் தான் நான் வந்து பானப்பிரியாவோட அப்பாவாக நடிக்க போனேன், நலபாகன் நடராஜன். அந்த அம்மா நடந்துகிட்டே இருந்தாங்க, நான் பின்னாலேயே போனேன், வணக்கம் மேடம்னு. ஏன்னா அவங்க ஒரு எழுத்தாளர்னு தெரியும், எனக்கு யார் யாரையோ ரெக்கமெண்ட் பண்ணேன், உங்களை சரவணன் சார் வந்து உங்களை தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. நல்லா உயிரை கொடுத்து எழுதியிருக்கேன் பார்த்து செய்யுங்க, இல்லை உயிரை கொடுத்து எழுதினீங்கன்னா உயிரை கொடுத்து நடிப்பேன் மேடம்னு போயிட்டாங்க. அதே ஒரு பெரிய இங்கிலீஷ் பத்திரிக்கையில் அந்த ஷர்மிளா, டாக்டர் ஷர்மிளா. ஆமாம் சார். அப்புறம் என்னோட ஃபோட்டோ தான் போட்டாங்க, நலபாகன் நடராஜன் அப்படின்ட்டு பெரிய ஃபோட்டோ போட்டு எழுதினாங்க. அதனால நான் ஏவிஎம் சரவணன் சார் கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சேன். ஓகே சார். இந்த சீரியல் முடியும் போது அவங்க அந்த அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? இந்த அம்மா நீங்க சொன்ன அந்த பர்டிகுலர் பேர் சொல்லாத அம்மா, அந்த அம்மா எங்க வரப்போறாங்க? ஏங்க இந்த மாதிரி சொல்லிட்டு நான் ஏங்க அவங்கள போய் பார்க்கணும் இல்லையா? ஒரு ஃபோன் பண்ணி அவங்க தான் சொல்லணும். எனக்கு பப்ளிக் ரெஸ்பான்ஸ் இருக்கு, ப்ரொடியூசர் ரெஸ்பான்ஸ் இருக்கு,
அப்புறம் பானுப்பிரியா அந்த ஷூட்டிங் முடிக்கிற வரைக்கும் என் அப்பாவை தான் பார்த்தேன். ஒரு மானிட்டரில் கூட காலை பிடிச்சிட்டு இருப்பாங்க, காலை அமுத்துற மாதிரி ஒரு சீன். என்ன மேடம் மானிட்டர் தானே, இதை காலை அமுத்துறதுக்கு எதுக்கு உங்களுக்கு ரிஹர்சல் அப்படின்னா, இல்லை இல்லை எங்கள் அப்பானா நான் அமுத்த மாட்டேன் அப்படின்னு அந்த அளவு தத்ரூபமா. ரொம்ப ரொம்ப நல்ல சீரியல் வாழ்க்கை. ஆமா சார், வாழ்க்கை வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப வந்து மறக்க முடியாத இன்பமடா அந்த அந்த பாட்டு. ஆமா சார், அந்த பாட்டும் கேட்கும் போதும் அவ்வளவு ஒரு இதுவா இருக்கும். இதுல வந்து பானுப்ரியா மேம் கூட நடிச்ச அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? பானுப்ரியா மேம் வந்து ரொம்ப திறமையான கலைஞர், ஆனா அவங்களுக்கு ஒண்ணு உதவுவாருமே தெரியாது. இப்போ பெரம்பூர்ல ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனோம், எல்லாம் ஒரே காலில் தான் போகணும். அவங்களுக்கு சேவிங்ஸ்னா என்ன, போஸ்ட் ஆஃபீஸ்னா என்ன, ஒரு பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் நான் பாடம் எடுத்துன்னு போனேன். இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க எங்கிட்ட. அந்த மாதிரி நடிப்பு அவ்வளோதான் வீடு அப்படியே இருந்திருக்காங்க. உங்க சீரியல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாண்புமிகு மாமியார் இந்த சீரியல் வந்து யாருமே மறந்திருக்க மாட்டாங்க, சச்சு அம்மா நடிச்சிருப்பாங்க. இப்ப சச்சு அம்மாவோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஏதாவது ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு டக்குனு ஞாபகம் இருக்கு? அதாவது சச்சுமா கூட கிட்டத்தட்ட 200 மணி நேரம் விஷுவல் பண்ணியிருக்காங்க. அவங்க சினிமா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தா அவ்வளவு வருமானு தெரியல, ஒரு சீன் ரெண்டு சீன் தானுவா, 4 சீன் வரும். காதலிக்க நேரம் இல்லையிலயும் ஒரு 2 ரீல் 3 ரீல் வரும். ஆனா ஃபுல்லாக ஃபுல்லாக மாண்புமிகு மாமியார், காஸ்ட்லி மாப்பிள்ளை, மகாரணி செங்கமலம், அது எல்லாத்துலேயும் சச்சுமா தான். ஏன் போட்டேன்னா எனக்கு வந்து நல்லா நடித்தா காலில் விழுந்துருவாங்க. ஏஸ் எ ரைட்டர் டைரக்டர் நல்லா நடிக்கிற நடிகர்களை கண்டா எனக்கு அவ்வளோ பிரியம், ஏன்னா அவங்க தானே ஜீவன் கொடுக்குறவங்க. கண்டிப்பாக அந்த சச்சுமா 9 லட்சம் கட்டின்னு வந்தால் அசல் டிப்பிக்கல் மாமியார் இருக்கும். அப்படி அப்படி பண்ணுவாங்க பாருங்க. ஆமா சார், அது நோ சான்ஸ், யாருமே பண்ண முடியாது. அந்த ஸ்லாங் அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படி 3 சீரியல்ல வாழ்ந்தோம். இப்பவும் ஃபேமிலியில 10 நாளைக்கு வரைக்கும் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, காமெடி கிளப்புக்கும் வந்தாங்க. ஆமா, எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அவங்க கண்டிப்பா பண்ணிடுவாங்க. 3 பொண்ணு கல்யாணத்துக்கும் வந்தாங்க. ஓ, பானுப்ரியா அவங்க வந்து என்னோட முதல் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தாங்க. கதாநாயகியா அவங்க பாவாடு தாவணி கட்டி என் தம்பிக்கும் அவங்களுக்கும் டூயிட்டு ஒரு பொருட்காட்சி, அந்த பொருட்காட்சி நடத்துகிற ஏதோ ஒரு டூயிட் போடுங்கன்ட்டான். எங்கள் டிராமாவில் டூயிட்லாம் கிடையாது. சரி, 3:30 வந்து சொன்னதுனால மல்லு வெட்டி மடித்து கட்டி மச்சான் ஒரு மயிலை காலேன்னு நானே கொரியோகிராஃபர் பண்ணி அதை இது பண்ணோம். மதுரை திருச்சி எல்லா இடத்துலையும் எங்கள் கூட டிராமாவுக்கு வந்திருக்காங்க. லாரியில் தான் போவோம், மேலே இதெல்லாம் செட்டெல்லாம் வச்சு கட்டி கீழே பில்லுப்போர் போட்டு ஒரு தார்பாலின் போட்டு அதில் தான் உட்காந்து போய் ட்ராமா போட்டோம். ட்ராமாவை தவிர எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுலேயே வந்து நாட்கள் போயிடும். இப்பவும் கோவில் திருவிழா அப்பப்போ பேசுவாங்க, நான் பேசினா பேசுவாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க இல்லையா. அதனால் கோவில் திருவிழான்னா ரொம்ப திறமையான ஆர்டிஸ்ட், ரொம்ப திறமையான ஆர்டிஸ்ட். கல்பூரம் சொல்லுவாங்களா, சொன்ன உடனே பத்திக்கும். ஓகே சார், இப்போ வந்து நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க, இல்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்னா யார சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச காமெடி ஆர்டிஸ்ட்னா வடிவேல். வடிவேல் மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ், ஏத்தம் இறக்கம், அந்த ஸ்லாங், ஒரு ஷார்ட்ல இவ்வளவு பேச முடியுமா அப்படின்லாம் ஒரு ரைட்டருக்கு டைரக்டருக்கு ஒரு மனசுல தட்டு தடங்கள் இல்லாம அந்த மதுரை பாஷையில அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் தூங்க போறதுக்கு முன்னால வடிவேலோட காமெடி ஒண்ணு பார்த்துட்டு தான் போயிருக்கேன். ஓகே சார், இப்போ அப்போ உள்ள செந்திலும் பிடிக்கும். செந்தில் அந்த காலத்துல பிடிக்கும். செந்தில்னா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் வந்து ஒரு
பெரிய பத்திரிகை, ராணி பத்திரிகை, அதோட வெள்ளி விழால அவரை பார்க்க போனப்போ அவர் வீட்டில் நான் உட்காந்துருந்தேன். பத்திரிகை ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் வந்தாங்க, நீங்களும் கோவேஸ்வரலாவும் ஒன்று நடிக்கணும், இல்லை நான் காரைக்குடி ஷூட்டிங் போகிறேன், என்னை விட கோவை அனுராதா நல்லா நடிப்பார், சரளாவையும் அவரையும் வச்சு அதை போடுங்கன்னு. அப்படி எந்த நடிகரா சொல்லுவாங்களா? என்னை விட நல்லா நடிக்கிறாங்கன்னு யாரா சொல்லுவாங்களா? யோசிப்பாங்க, சொல்றதுக்கு யோசிப்பாங்க. செந்தில் சொன்னார், அவரும் நல்ல உள்ளம் செந்திலுக்கு. அது வந்து நாங்கள் மியூசிக் அகாடமியில் போட்டு பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகி ஆறு குழுவில் எங்கள் குழு தேர்ந்தெடுத்து அதை டிடியில் போட்டோம். இப்போ நிறைய நாடகங்கள் வருது, நீங்க பாக்குறீங்க, ரைட்டரா வந்துட்டு அப்போ உள்ள நாடகத்துக்கும் இப்போ வந்து இப்போ வர நாடகங்களுக்கும் நீங்க என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? அப்போ வந்து நாடகம் 13 வாரத்தோட இருந்தது. அப்போ ஒரு கதை இருந்தது அது. ஆமா சார், ஏரியல் வியூவை பார்த்தா ஆரம்பம் முடிவு இருந்தது. இப்போ ஏரியல் வியூவை பார்க்க முடியாது. கழுகு பார்வைங்கிற ஆள் அதெல்லாம் கிடையாது. என்னன்னா இந்த வாரம் எப்படி ஓட்டலாம், எப்படி ஒரு ஆஸ்பத்திரி சீனு பிடுகிடுன்னு தள்ளினு போகணும், அதை கட் பண்ணி கூட அதே போட்டுக்கலாம், கால் தானே காமிக்கிறோம், அதனால திருப்பி திருப்பி. ரெண்டாவது அப்போ எடுக்கும்போது ஏஸ் எ டைரக்டர் எங்களுக்கு கஷ்டம் இருந்தது. எப்படின்னா உங்களுக்கு ஒரே ஷார்ட்டாக வைக்க முடியாது. இப்படி இப்போ இப்போ நாம எல்லாம் உட்காந்து பேசுகிறோம் இல்லையா, இப்போ வர சீரி இல்லை, யாராவது வீட்டில் உட்காடுறாங்களா? ஒரு கவர் ஷாட், அப்புறம் க்ளோஸ் அப் லைட்டிங் பண்ணிட்டு போனா லஞ்சுக்கு முன்னாலே ரெண்டு எபிசோடு எடுத்துடும். ஆமா, ரெண்டாவது பழி வாங்கறது தானே. இப்போ கல்யாணம் தாலி ஏறும், டக்குன்னு பேன் பண்ணி காமிச்சா நாத்தனார் மூஞ்சியில உன் தாலி இறக்கி காட்டுறேன்டி, இல்லாட்டா என் பேர் சௌபாகியது இல்லை, அந்த மாதிரி தானே இருக்கு. இது பவர்ஃபுல் மீடியா, இதுல எவ்வளவோ நல்ல விஷயங்களை சொல்லலாம், ஆனா ஒன்லி பழிவாங்கிறது தான். எங்க யாரு கேட்க, ஒரு நகைச்சுவை கிடையாது, ஒரு கதை கிடையாது. ஒரு வெள்ளிக்கிழமை உட்காந்து திங்க் பண்றாங்க அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரியா ஒரு வாரம் நகத்தினாலே போறோம், பட் மெகா சீரியல் அதுக்கு மேல பண்ணவும் முடியாது. எந்த ரைட்டர்னாலையும் 500 எபிசோடு 1000 எபிசோடு எல்லாம் எழுத முடியாது. 13 தாளம். இப்ப நான் மார்க்கெட்டிங் பண்ணேன் பாம்பே போய், அப்ப பாம்பே ஆபீஸ்ல சொன்னது என்னன்னா 13 எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, நீங்க 10 முடிச்சுக்கோங்க, ஜனங்க கிறிஸ்பா இருக்கணும்னு பாக்குறாங்க. அதே பாம்பே ஆபீஸ் இன்னைக்கு 1000 எபிசோடு கொடுக்கும், மாறிடுச்சு. அதனாலதான் நாங்க போர்சபிளா மாண்பு மாமியார்ல 18 எபிசோட்ல முடிச்சோம். எங்களுக்கு தெரிஞ்சா 180 எபிசோடு பண்ணிருக்கலாமே, ஆனா டைலூட் ஆயிடும். நல்ல கதையா நல்ல ஒரு சோசியல் இதோட கொடுக்கணும்னா இவ்வளவு எபிசோடு யாருனாலும் எழுத முடியாது, கொடுக்கவும் முடியாது. நான் அடிச்சு சொல்றேன். ஆமா, இப்போ வெஞ்சன்ஸ் வேணா பண்ணலாம், அவ்வளோ. ஓகே சார், இப்போ காஸ்ட்லி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சீரியல் நீங்கள் எடுத்திருக்கீங்க இல்லையா, அப்போ உள்ள காலகட்டத்தில் அது எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றுச்சு? பயங்கரமா, இந்த மாதிரி அதாவது காஸ்ட்லி மாப்பிள்ளையோட பாராட்டு கடிதமே 1 டன் வந்தது எங்க வீட்டுக்கு. 1 டன் ஒரு அதாவது வெயிட்டு, அந்த பழைய லெட்டர்லாம் வேனை வச்சு நாங்க பழைய பத்திரிக்கை பழைய பேப்பர்காரன் போட்டோம்னா பாருங்க. எல்லாத்தையும் படிப்பீங்களே சார்? கண்டிப்பா. அதுல ஒண்ணு மறக்க முடியாம டக்குன்னு இப்ப என்ன ஞாபகம் வருது? ஒண்ணு எல்லாமே பாராட்டிதான் பண்ணுவாங்க, எது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஷூட்டிங் முடிஞ்சு வந்து குளிச்சுட்டு அதெல்லாம் படிச்சுட்டு தான் சாப்பிட போவோம், 11 ஆனாலும், ஏன்னா அது ஒரு அவ்வளவு இதா இருக்கும். காஸ்ட்லியும் அப்படியே 4 எபிசோடு முதல்ல எடுப்போம். எடுத்துட்டு முதல் முதல் கல்யாண மண்டபத்துல அது ப்ரீ ஷோ போட்டோம், யாரும் இதுவரைக்கும் அந்த மாதிரி செய்யவே இல்லை. ப்ரிவியூ போட்டோம், நங்கநல்லூர் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இது எப்படி ரசிக்கிறாங்க பாக்கலாம்னு. அது முடிஞ்சோடனே அவங்களுக்கு சாப்பாடு போட்டோம். சூப்பர் சார்,
ஐயோ அஞ்சாவது எபிசோடு என்ன என்ன என்னன்னு கேட்டேன். அதுதான் வெற்றி. நீங்க தெருவில் நடந்து வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்தா உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு கதை, நாம தானே கதை எழுதுறோம். அதனால நிறைய விஷயங்கள் காஷ்மீர் மாப்பிள்ளையில 13-15 வீடு எல்லாமே சும்மா. இந்த காலத்துல 7000 ரூபா கொடுக்காம 7000 ரூபா, இப்ப 10000 ரூபா தெரியாது. எல்லாம் அவங்க டீ போட்டு கொடுப்பாங்க, நாங்க வந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஷூட் பண்ணிருக்கோம். எல்லாரும் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு கோஆபரேட் பண்றாங்க, இன்வால்வா பார்த்தாங்க. அதனால காஸ்ட்லி மாப்பிள்ளைங்கிறது ஒரு இன்னைக்கும் பேசுறாங்க, இன்னைக்கும் பேச. ஆமா சார், கண்டிப்பா. ஆமா, ஓகே சார். உங்களை பொண்ணான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிறைய விஷயங்கள், நாடகமா இருக்கட்டும் சீரியலா இருக்கட்டும், அதை பத்தி எங்களுக்கு எல்லாரும் வந்து விரிவா சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சார். செய்தி மலர் நேயர்களுக்கு என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன்.